தமிழ் படம் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தோட ரிவ்யூ. ஏஜென்ட் கண்ணாயிரம் டைரக்டர் மனோஜ் பீதாவுடைய இயக்கத்தில் சந்தானம், ரியா சுமன், விஜய் டிவி புகழ், கிங்ஸ்லி முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் குரு சோம சுந்தரம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்கிற படம் தான் இது. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 2019 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஏஜென்ட் சாய் ஸ்ரீனி ஆத்ரேயா அப்படின்ற படத்துடைய ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்துடைய கருவை எடுத்துக்கிட்டு ஸோ இந்த படத்தில் வந்து பண்ணுறாங்க அப்படின்போது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. பிகாஸ் சந்தானம் பண்ணுறாரு அப்படின்போது கரெக்டாக அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் படம் போய் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் உடைய மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டது வந்து ஸ்லோ நரேஷன். படம் வந்து ஃபுல்லாகவே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எந்த இடத்துல எங்கேஜிங்காக இருக்கணுமோ அந்த ஒரு இடத்துலையும் எங்கேஜிங் இல்லாமல் இருந்தது வந்து படத்தோட மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. பிகாஸ் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் வந்து நவீன் புல்ஷெட்டி வந்து எந்த இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணமோ அந்த இடத்துல சூப்பராக ஸ்கோர் பண்ணி செம்மையாக பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர் மட்டுமே தான் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸும் வந்து பெருசாக வந்து அந்த ஸ்கோப் இல்லை அப்படின்றத வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஏஜென்ட் இருக்காரு. ஸோ அவர் தான் நம்முடைய ஏஜென்ட் கண்ணாயிரம். ஸோ அவருக்கு அவருடைய ஃபேமிலி பிரச்சனை. அட் த சேம் டைம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ அவங்க அம்மாவை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருப்பார். அட் த சேம் டைம் ரயில்வே ட்ராக் சைடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடிஸ்லாம் கிடைக்கும். அந்த பாடிஸ் வந்து இவர் தேடி போகும்போது ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதோடையும் அவங்க அம்மா மரணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு சில லிங்க்லாம் ஹெட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத படத்துடைய ஆன்லைன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டை நமக்கு சந்தானம் வந்து சூப்பராகவே கொடுத்துருப்பாரு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்தானம் அவர்கள் அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டாகவும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களும் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தேன். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனை தேடுற ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்பவே ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்குள்ளே வரும்போது ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணும்போது அவர் பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ரியா சுமன் இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கீடு இருக்கும் படம் ஃபுல்லாகவே. பிகாஸ் வந்து அவரோட ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒர்க் பண்ணுறதாகவும், அட் த சேம் டைம் ஒரு கிராமத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இருக்கக்கூடிய பணத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அவங்களுடைய கேரக்டர் படத்துக்குள்ளாக பெருசாக வந்து கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் புகழுடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கவுண்டர் போடுற அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள் நம்ம விருப்பித்திருக்கிறத தவிர பெருசாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி எதுவுமே தெரியல. அதை தாண்டி குரு சோமசுந்தரம் படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் தான் வந்திருந்தாலுமே அவருடைய நடிப்பு யதார்த்தமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அண்ட் முனிஷ்காந்த் ஒரு மூணு சீனில் வராரு. மூணு சீனில் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸில் யார் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துருந்தாலுமே கமிங் பேக் டு த டிரெக்டர் மனோஜ் பீதா. ஸோ மனோஜ் பீதா வந்து இந்த ஒரு கதையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய தடுமாற்றம் பட்டிருக்காரு அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. பிகாஸ் தெலுங்குல ஆல்ரெடி சக்ஸஸான ஒரு படத்தை எடுத்து ரீமேக் பண்ணும்போது அதை வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணும், அட் சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ண விஷயத்தை ஸோ அது வந்து மக்கள் வந்து பெருசாக ஏற்றுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டல் இருந்தது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அண்ட் யுவன் சங்கராஜோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசாக ஆகவோகம் சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு டிபிக்கலான சவுண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, லைக் அதே மாதிரி சவுண்ட்ஸ் வந்து யுவன் சங்கராஜா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக டைட்டில் கார்டில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் சாங் ஸ்கோர் வந்து நல்லாவே இருந்தது. அதை தானே தேனி ஈஸ்வரனுடைய சினிமாட்டோகிராஃபி, சரவணன் ராமசாமியுடைய சினிமாட்டோகிராஃபி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் எடிட்டிங் ஓகே, பெட்டர், இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ படம் பார்த்த பல பேருக்கு வந்து ஏஜென்ட் கண்ணாயிரம் கண்ணு கட்டிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கிடைக்காம மோஸ்ட் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.